கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ஜியோர் ஃப்ரான்சைஸ் நீங்க எடுக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னா ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் இன் 1 இயர். எல் டோரோ பிரீமியம் மென்ஸ் வேர் கலெக்ஷன் 100% காட்டன் பீ தி புல்லிஷ் மேன். அந்த புதிர மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் 5000 பேர் இருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் மேக்ஸிமம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அந்த இடத்துலலாம் இருக்காங்க. நான் போனது பார்த்திங்கன்னா டன்சானியாவில் போனேன். டன்சானியாவில் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசிக்கலி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் வாழ்வாங்க. காட்டுக்குள்ளே மரங்கள்லாம் இருக்கும்ல அங்கே தான் இருப்பாங்க. அங்கே காட்டுக்குள்ளே என்னென்ன கிடைக்கிதோ அதை சாப்பிடுவாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஓடுனு வச்சுங்களேன் முடிஞ்சு. அது 4 நாள் காட்டுக்குள்ளே இருந்தேன். அவங்க கூடயே தங்கி சாப்பிட்டு அவங்க கறி சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டேன். அவங்க கூட கூட்டிகிட்டு போகும்போது சொல்லிட்டாங்க அந்த கைடு என்ன சொன்னாங்கன்னா, என்ன தான் அனிமலை அடித்தாலும் வந்து உங்களுக்கு பாவமாக இருந்தாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றதை எனக்கு தெளிவாக வந்து கைடு. ரியாக்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்களாம்? சின்ன குட்டினா இருக்கும்ல அது சாவலை, அது என்ன பண்ணி செத்தும். அவங்க அம்மா வந்து அந்த கஷ்டமாக இருந்திருக்கும்ல டூரிஸ்ட்க்கு வந்து இதாகிடுச்சு, ஃபைட் பண்ண போயிட்டாங்க அவங்கள்ட்ட. அவங்க அடிச்சிட்டாங்க, அடித்து 12 பேர் போய் அந்த மலை உச்சியில் போய் செம்ம பிளான். ஆக்சுவலாக A to Z ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டாங்க. முதல் நாள் அம்புலேருந்து எல்லாம் பிளான் பண்ணி விஷம் இருக்கும் அன்பு அந்த அம்புல எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி இது இது இத்தனை மணிக்கு இது பண்ண போகிறோம். டைம்லாம் தெரியாது, இந்த உங்களுக்கு தெரியுமில்ல ஹில்ட் ஆகும் போது வே காத்தடிக்குது நிறையா டெக்னிக் இருக்குது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணாங்க. அது நைட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்கிட்டே வந்து குச்சி கொடுத்துட்டாங்க. உகாண்டா கென்யா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்தளவுக்கு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்மளுக்கும் பயமாக தான் இருக்கும். அவங்க வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரோ, ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க லாங்குவேஜில். அவங்க லாங்குவேஜில் ஏதாவது ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டீங்க? லாங்குவேஜ் அது வந்து வார்த்தை கிடையாது, சவுண்டு தான் ப்ரோ அது. எப்படி தான் அப்பா? இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஆப்ரிக்காவில் வந்து நீங்கள் செரி ப்ரோவையும் மீட் பண்ணியிருக்கீங்க. ஆட்டு தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா குடிப்பாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டு தத்தை வந்து அவங்க ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு, அவங்க ஸ்வீட்டாக தான் ப்ரோ இருந்துச்சு. பிரமீட் பார்த்திங்கன்னா வந்து அதிக ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய ஏமாத்துவாங்க அங்கே பார்த்திங்கன்னா. டூரிஸ்டால தான் ஓடுது, டூரிஸ்டால தான் அந்த எகிப்தே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நிறையா ஸ்கேம் இருக்கும், ஏகப்பட்ட ஸ்கேம். அந்த கண்ட்ரி நான் போனதுலேயே அதிகமான ஸ்கேம் இருந்தது எகிப்து தான். இப்போ அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா போகலான்ட்டு இருக்கோம் ப்ரோ. வேர்ல்டு கோல்டஸ்ட் பிளேஸ் ரஷ்யா, அங்கே போகலான்ட்டு இருக்கேன். தாய்லாண்டு அப்படியே சுற்றுவோம், வியட்நாம்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து மணாலி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணால் ஒரு என்ன பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம்? ஒரு குட்டி ஐட்டனரி ஒரு 5 டேஸ்க்கு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உகாண்டா கென்யாலாம் அங்கெல்லாம் யாரா போவா, அங்கெல்லாம் அவனுங்க ஒரே ஒரு மாதிரி இருப்பாங்க, ட்ரைபல் பீப்புள் அவங்க மத்தியில் சர்வைவே பண்ண முடியாதுன்னு யோசிக்கும் போது, வாட் மேட் யூ டு சூஸ் உகாண்டா கென்யா எத்தியோப்பியா? உகாண்டா கென்யா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்தளவுக்கு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்றுனா நம்ம படத்துலலாம் மூவிஸில் வருது ஆக்ஷன் த்ரில்லிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எடுத்துருப்பாங்க. நம்மளுக்கும் பயமாக தான் இருக்கும். சரி நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ கான்செப்ட் வைஸும் வித்தியாசமாக இருக்கும், நமக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. நம்மளுக்கு இன்னும் ரீச் ஆகணும்ல, சேனல் ரீச் ஆகும், யூடியூப் பண்ணுறது அதுக்கு தானே. சரினு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்ரிக்கா போனது. பட் சம எக்ஸ்பீரியன்ஸு, நான் போனதுலேயே வந்து ஆஃப்ரிக்கா தான் எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல்ச்சரு, ஒவ்வொரு பீப்புள், லாங்குவேஜு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அங்கே உள்ள மக்கள்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நம்ம இந்தியாவில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது பட் அங்கே ஒன்றுமே இருக்காது, இருந்துமே அப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் போது. அதான் நேரில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன தெரியும் உங்களுக்கு என்னன்றது. அயன்படத்தில் அந்த இடம் மாதிரியே இருக்கும், ஜம்ப் பண்ணி பிடிக்கிறது. அயன்படத்தில் சிட்டி சொல்லுவாள் என்னடா டக்கு டக்குன்னு எல்லாம் கண்ணு பாக்கெட்லேயே வச்சிருக்காங்கன்ற மாதிரி. உண்மையிலே அப்படிலாம் இருப்பாங்களா? இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க பார்த்துருக்கோம் ப்ரோ. நான் ட்ரைப்லாம் பார்க்க போனோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தோலில் மாட்டிகிட்டு போவாங்க. நானும் கண்ணெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். நிறைய நடக்கும் அதான். பட் ஆனால் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது, சுட மாட்டாங்க, நம்மளே சுட மாட்டாங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ணால் பிரச்சனை வரும். எப்படின்னா அவங்க ட்ரைப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ட்ரைப் இந்த ஒரு ட்ரைப்னால் ரெண்டு பேர் சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக கன்று வச்சுருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் அதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க. இருக்கு ப்ரோ அதெல்லாம் இடம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இறங்கினோடனே அந்த ஊரை பார்க்கும்போது ஆஹா என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருந்ததா, இல்லை ஓகே இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதுவும் ஒரு அனுபவம், அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்? என்ன தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸுன்னு போனாலுமே ஒரு பயம் இருக்குது. இது கண்டிப்பாக இருக்கும். 2 நாள் பயம் தான் நான். ஆக்சுவலாக கென்யாவில் இறங்கும் போது நைட்டில் இறங்கினேன், மார்னிங் டைமில் இறங்குறேன். நைட்டு போனனால நைட் எப்படின்னா ஒரு 10 o'clock தான் போனேன். ஸ்ட்ரைட்டாக நான் அந்த கவுச் சர்ஃபிங் சொன்னேன்ல, அங்கே ஒருத்தவங்க வீட்டில் போய் தங்கிறதுக்காக போனேன். அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, லேடி வீட்டில், அந்த அம்மா நான் வெளில இருக்கேன் நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க.
டிரைவர் வந்து இறங்கி விட்டு போயிட்டான். பட் எனக்கு பயமா இருந்துச்சு அந்த நைட்ல, ஏன்னா நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கோம் ராத்திரி வேற வெளியூர் எந்த ஊர்ல டாக்ஸிக்காரன் உனக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும்னா நின்றோம் கொஞ்ச நேரம். அந்த அம்மா வாழ்ட்டு அதுக்காக போடான்னு சொல்லிட்டு அவங்க நிக்க வச்சு, தென் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்கு அந்த நார்மலே கம்ஃபர்ட் ஜோனே வந்துச்சு. ஒரு 48 ஹவர்ஸ்க்கு பீதியிலே இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பீப்புள்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருப்பாங்களா, நம்ம இங்கேருந்து அங்கே போகும்போது வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு தடவை வீடியோ காலில் பேசினேன், அப்போ வந்து உங்கள் கூட வந்து ஃபுல்லாக ட்ரைபல் பீப்புளாக இருந்தாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட தான் இருந்தீங்க. ஸோ இந்த புதர் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்கள பற்றி சொல்லுங்கள். அந்த அனுபவன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சிங்க் ஆச்சாங்க? அந்த புதர் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் 5000 பேர் இருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் மேக்ஸிமம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அந்த இடத்துலலாம் இருக்காங்க. நான் போனது பார்த்தீங்கன்னா டன்சானியாவில் போனேன். டன்சானியாவில் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசிக்கலி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் வாழ்வாங்க. காட்டுக்குள்ளே மரங்கள்லாம் இருக்கும்ல, அங்கே தான் இருப்பாங்க. அங்கே காட்டுக்குள்ளே என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், இங்கிலீஷில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம கண்டென்ட் வைஸ் யாரும் தமிழில் பண்ணல, நம்மளுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த காலத்தில் வந்து காட்டுக்குள்ளே அடித்து சாப்பிட்றது, நம்ம ஊரில் கோழி அடித்து பார்த்துருப்போம், பபூன்கள்லாம் அடித்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களை காண்டாக்ட் பண்ண, அங்கே ஒரு கைடு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார், அவர் நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அது 4 நாள் காட்டுக்குள்ளே இருந்தேன், அவங்க கூடயே தங்கி சாப்பிட்டு சாப்பிட்றதுன்னா அவங்க கதையும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டேன். பட் நான் பிஸ்கட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க பிடிச்ச அடித்ததையும் சாப்பிட்டேன். அவங்க என்ன கறி சாப்பிட்றாங்க? ஸோ அவங்க காட்டில் என்ன கிடச்சா சாப்பிட்றாங்க, என்ன கிடச்சா என்ன கிடச்சி இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஓடுனு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு வில்லம்பு வச்சுருப்பாங்க, போட்டாங்கன்னா முடிஞ்சு. கரெக்டாக அந்த நம்ம எங்கே அடிக்க சொல்கிறோமோ அங்கே அடிப்பாங்க. கரெக்டாக செஸ்ட்டில் அடிப்பாங்க, இப்போ அடிச்சு அக்யூரேட்டாக அடிப்பாங்க, அக்யூரேட்டாக இருக்கும் அடிச்சு இப்படி இந்த பக்கம் வந்துடலாம். இப்படி இருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் அது அவங்களோட கல்ச்சர் அப்படின்றப்போ வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க கூட கூட்டிகிட்டு போகும்போது சொல்லிட்டாங்க அந்த கைடு, என்ன சொன்னாங்கன்னா என்ன தான் அனிமலை அடித்தாலும் வந்து உங்களுக்கு பாவமாக இருந்தாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றதை எனக்கு தெளிவாக வந்து கைட் ரியாக்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்களாம் பிரச்சனை இல்லை. ரியாக்ட் பண்ணி ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கப்புள் ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ கப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ பபுன் கொண்டிருக்காங்க, கொண்டோன்னே குரங்கு தானே சின்ன குட்டினா இருக்கும்ல அது சாவலை, என்ன பண்ணி செத்தும் அவங்க அம்மா வந்து அந்த கஷ்டமாக இருந்திருக்கும்ல. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சி அந்த கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த குட்டியை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்த டூரிஸ்ட்க்கு வந்து இதாயிடுச்சு, ஃபைட் பண்ண போயிட்டாங்க அவங்கள்ட்ட. அவங்க வந்து எப்படின்னா நம்மள மாதிரி எஜுகேட்டட் கிடையாது, அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்கள யார் எதிர்த்தாலும் கொண்டுடணும் அப்படின்ற மைண்ட் செட்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ருக்காங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா அவங்கள தள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க, அடிச்சிட்டாங்க, அடித்து கைடு உடனே போய் காலில் விழுந்துட்டான். அவங்க காலில் விழுந்து அவங்க லாங்குவேஜ் தெரியும்ல, பேசினதுக்கப்புறம் தான் விட்டாங்களா. அதனால் வந்து யார் அங்கே போனாலும் வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி என்ன தான் ஆனால் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போனேன். 4 நாள் வித்தியாசமாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நாளில் போகும்போது பார்த்தீங்கன்னா எலி அங்கே இருக்கும், நம்ம ஊர் எலி இல்லை வேறு மாதிரி இருக்கும், அது போனோடனே அடித்து சாப்பிட்டாங்க. அதையும் நானும் ட்ரை பண்ணேன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து புஷ் பேபின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் சாப்பிட்டாங்க. 4வது நாள் வந்து பபூன் ப்ரோ, பபூன் ஹண்டிங் வந்து லைஃப்பில் வந்து என்னால் அந்த திருப்பி நான் பார்க்க முடியுமான்னு தெரில. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே தங்கி ஒரு 12 பேர் ஒன்றும் போனோம், மறந்துச்சு, 12 பேர் போய் அந்த மலை உச்சியில் போய் செம்ம பிளான் ஆக்சுவலாக A to Z ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டாங்க. மொதல் நாள் அம்புலேருந்து எல்லாம் பிளான் பண்ணி விஷம் இருக்கும் அன்பு அந்த அம்புல எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி இது இது இத்தனை மணிக்கு இது பண்ண போகிறோம், டைம்லாம் தெரியாது அந்த உங்களுக்கு தெரியுமில்ல, ஃபில்ட் ஆக போகுது, வெய் காத்தடிக்குது, நிறையா டெக்னிக் இருக்குது, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணாங்க. அது நைட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், என்கிட்டே வந்து குச்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து பபூன் நாங்கள் அடித்தோம்னா உங்ககிட்ட வந்தாலும் வரும், அதனால் நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கூட எடுப்பேன், அதை வந்து அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அட்டாக் பண்ணல பட் ரெடியாக இருந்தேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நைட்டு. இப்போ அடிச்சுட்டு நைட் எங்களால் எத்தனை அடித்தாங்கன்னு தெரில, ஒன்று மட்டும் கண்ணில் மாட்டினச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காலையில் நிறையா 12 கிட்ட எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகும், செலப்ரேஷன் தான், செம்ம செலிப்ரேஷன் அவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சி ரொம்ப வருஷம் ஆகுதான் பபுன்கள் கிடச்சி, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது, எனக்குமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப சந்தோஷம். வீடியோ நான் போட்டும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய பேர் புதுசாக பார்த்து சூப்பர் சூப்பர் ப்ரோ. எல்லாமே வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கம்மியான அட் த சேம் டைம் அவங்க வந்து ஹியூமன் சிவிலைசேஷனே பார்க்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதே தான் அதே தான். ஸோ அவங்களோட நீங்கள் எப்படி போய் ஜெல்லாக ட்ரை பண்ணிங்க அதை சொல்லுங்க. அவங்க வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரோ, ஜோக் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க லாங்குவேஜில். நானும் எதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன்னா நான் ட்ரைப் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், அந்த ட்ரைப் ஃபோட்டோலாம் எடுத்து காமிப்பேன் அவங்கள்ட்ட, வாயில் பிளேட் வச்சுருக்கேன் ட்ரைப்லாம் காமிப்பேன். இது காமிச்சோன்னா ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கைட் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் காமிப்பேன், நான் ஃப்ளைட்டு வந்து மேலே போகுது,
ஃப்ளைட்டில் வந்து ஆளுகள் போகிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் நான் தெரியாது உண்மையாவா போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஃபன்னி கான்வர்சேஷன்லாம் அவங்க கூட பண்ணேன். அப்புறம் சில விஷயங்கள் நிறைய நடக்கும், வித்தியாசமாக நடக்கும், நிறையா இருக்குது. போகுது அவங்க லாங்குவேஜில் ஏதாவது ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டிங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை லாங்குவேஜ் அது வந்து வார்த்தை கிடையாது, சவுண்டு தான் போகுது. ஓ ஆ ஓகே. பேச மாட்டாங்க. எப்படி பேசுவாங்க? ஏதாவது ரெப்ளிகேட் பண்ணுவாங்க? இப்படி தான். வித்தியாசமா இருக்கும், இப்படிதான் பேசுவாங்க. நான் பார்த்து அது கிளிக் லாங்குவேஜ் சொல்றாங்க, அது பேர் கிளிக்னு சொல்றாங்க. வித்தியாசமா இருந்துச்சு. சில டிரைவ் வந்து விசில்ல பேசுவாங்க, நிறைய இருக்கு அது மாதிரி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கால வந்து நீங்க செரி ப்ரோவையும் மீட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட ரத்தம் இதெல்லாம் குடிச்சு அதுவும் ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவர் எப்படி இந்த கேம்குள்ளே விநாயக் மகாதேவ் உள்ள வராரு? அவர் ஆக்சுவலாக ரஷ்யாவில் இருந்தது. ரஷ்யாவுக்கு முன் நான் கென்யாவில் இருந்தேன். சரி கென்யாக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கென்யாவுக்கு வந்து அங்கே பைக் ரெண்ட்ரு எடுத்து சுற்றுற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. சரினு சொல்லிட்டு நான் மசை மரால இருந்தேன் அந்த டைமில் காட்டுக்குள்ளே. அவர் வந்தப்போ வந்து நான் கென்யாவில் இருக்கிறத அவர் தெரியாது, நான் வந்து டன்ஜானியில் இருக்கேன்னு சொல்லி வச்சுருந்தேன். நாங்கள் வச்சு பிளாங்க் பண்ணோம். ஆக்சுவலாக அவர் வர சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 டிரைவர் செட் பண்ணி அவர் வந்து அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். செம்ம ஃபன் ஆக்சுவலாக. அது பயந்துட்டான், பயந்து கேமராலாம் கீழே போட்டு ரத்தக்கறி ஆகிடுச்சாங்க. அது பிளான் பண்ணி செம்ம பிராங்க் பண்ணோம். அது நல்லா போச்சு. ஏன்னா ரொம்ப பயந்தனால ரொம்ப லைஃபாக இருந்துச்சு. அது உண்மையிலே பயந்துட்டார். ரொம்ப உண்மையிலே பயந்து நாங்கள் சொல்லவே இல்லை. எப்படின்னா ஃபுல் செட்டப் பண்ணியிருந்தோம். காரில் வந்தான், காரை எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளானு எல்லாம் பக்கம் படத்துல பண்ணியிருந்தோம். அது அவனை பயப்பட வச்சாச்சு. தென் நம்ம ஆஃப்ரிக்கா வந்ததுக்கப்புறம் அந்த மசை மரால வந்து ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அவனும் இருந்தனால ரெண்டு பேர் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஆட்டு ரத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வெட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க எப்படின்னா லைவாக குடிப்பாங்க, லைவாக பாத்திரத்தில் பிடிச்சி அப்படியே குடிப்பாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டு ரத்தம் வந்து அவங்க ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அவங்க ஸ்வீட்டாக தான் போல இருந்துச்சு. நான் சொன்னேன் பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. அந்த ரத்தம் குடிச்சா கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ஓகே. அவரோட இருந்ததும் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. சூப்பர். ஸோ இஜிப்ட் ட்ராவல் அதை பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் நான் பார்த்ததெல்லாம் பிங்கோவில் மேடங்கிள்ஸில் பிரமிட் தான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் லைவாக அந்த பிரமிட் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது? பிரமிட் பார்த்திங்கன்னா வந்து அதிக ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய ஏமாற்றுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டால தான் ஓடுது, டூரிஸ்டால தான் அந்த எகிப்தே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நிறையா ஸ்கேம் இருக்கும், ஏகப்பட்ட ஸ்கேம். அந்த கண்ட்ரி நான் போனதுலேயே அதிகமான ஸ்கேம் இருந்தது எகிப்த் தான். நான் போனவனே வந்து பிரமிட், நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிரமிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். சரி பிரமிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஸ்கேம் நிறையா இருக்கும். அந்த உள்ள என்ட்ராவிலேருந்து ஸ்கேம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரமிடை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ப்ரோ செம்ம பெல்ஸு, 419 அடியோன்னு சொன்னாங்க. அடி இல்லை மீட்டர் சொன்னாங்க. செமையாக இருந்துச்சு, செம பெருசு. பட் ஆனால் அந்த உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒன்றும் இல்லை. அந்த பிரமிட்குள்ளே அந்த மம்மி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க மியூசியமில் வச்சுட்டாங்க இப்போ. பட் ஆனால் பிரமிட் பார்க்கறது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம பெருசு. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியாது. என்ன ஏமாந்தீங்க? லைக் எப்படி ஏமாத்தினாங்க உங்களை? எப்படி வேணால் ஏமாற்றுவாங்க ப்ரோ. நான் எப்படி தான் வந்து ஒரு ஆட்சி மாதிரி இருந்துச்சு, பேரிகேட் போட்டிருப்பாங்க, போலீஸ் அங்கே நின்றுருப்பாங்க, அது கிராஸ் பண்ணி போகணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க நின்றுருக்காங்க, ஸ்கேமர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணால் நான் காரில் வந்துட்டுருக்கோம், நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா குதிரையில் போகணும், அப்படி இல்லைன்னா கேமலில் போகணும், ஒட்டகத்தில் போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் எனக்கு தெரியுங்க, நான்லாம் வந்து கார் போயிட்டுருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஆஃபீஸர் கார், நீ போக முடியாது, நீங்கள் தான் வந்து போகணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன், டே உட்றா அப்படி உட்றா உட்றான்னு விடவே இல்லை. தென் நான் ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தேன் உள்ளே. அந்த ஹோட்டலுக்கு அடிச்சு கேட்டவனே என்ன சொல்லிட்டான், நீங்கள் வாங்க பாட்டுக்கு உள்ளே வாங்க எல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை அது மாதிரிலாம் யாரும் போக முடியாது போகலான்னு சொல்லிட்டு நான் டிரைவரை சொல்லி கோ கோ கோன்னு போயிட்டான். நார்மல் ரோடு போதும், அதை பிளாக் பண்ணி இவங்களே ஒரு பிளாக் பண்ணி எப்படிலாம் ஏமாத்தினா ஏமாற்றுவானுங்க. நீங்கள் தமிழ் கிட்ட போகும்போதே வந்து ஹாஸ்டலாக இருக்கும், வாங்க உங்களுக்கு $1 தான் அப்படிமா. இப்போ ஏறி உட்காந்துச்சிங்கன்னா $100 பில் போட்டுருவோம் உங்களுக்கு. நிறையா ஸ்கேம் இருக்குது, அதெல்லாம் இங்கே தப்பிச்சு வரணும். கற்றுக்கலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கலாம். ஒன்றுலாம் ட்ராவல் அப்படின்றது எப்போதுமே நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி இருக்கக்கூடாது, அந்த ஜேர்னியை நோக்கி நம்ம அந்த ஜேர்னியை தான் என்ஜாய் பண்ணணும். அந்த ஜேர்னின்றதை தவிர அது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தபடியாக எங்கெல்லாம் போக பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா போகலான்னு இருக்கோம். ஸ்ரீலங்கா முடிச்சு அந்த வேர்ல்டு கோல்டஸ்ட் பிளேஸ் ரஷ்யா, அங்கே போகலான்னு இருக்கேன். தென் அதுக்கு முடிச்சு திரும்ப அந்த பக்கம் தான் இந்தியா வந்துட்டு ஏஷியா தான் சுற்றலான்ட்டு இருக்கேன் அந்த டைம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக கோல்டாக இருக்குது, இப்போதைக்கு விண்டராக இருக்கும், ஸ்னோவாக பார்த்தா நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு தாய்லாண்டு அப்படியே சுற்றுவோம், வியட்நாம்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். 6 மந்த் ஏஷியா பக்கம் தான் இருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, அதான் பிளான். நிறைய இளைஞர்கள் வந்து தே ஆர் இன் டு யூடியூபிங் அண்ட் தே ஆர் இன் டு வ்ளாகிங் அண்ட் ட்ராவலே பேஷனாக எடுத்துகிட்டு தே ஆர்
டேக்கிங் திஸ் அஸ் அ தேர் ஓன் ப்ரொஃபஷன். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது நீங்களும் பார்த்துருப்பீங்க அண்டு உங்ககிட்டயும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ட்ராவல் அப்படின்றத வந்து விலாகிங் மூலயமாவோ இல்லை யூடியூப் ஃபேஸ்புக் இல்லை இந்த சமூக வலைத்தளங்கள் மூலயமா இதில் ஒரு அவங்களோட ப்ரொஃபஷனை செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யூடியூப் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ப்ரோ, இதில் வந்து நீங்கள் டூ மச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில். இது வந்து நம்ம பெரிய பிஸ்னஸ் கிடையாது, நீங்கள் நார்மலாக கேஷுவலாக பண்ணுவோம். எப்படின்னா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் நான் யூடியூப் பண்ணப்போ தான் அப்படின்னு கேமரா வாங்குறது பெருசாக லேப்டாப் ஃபோன் வாங்குறது அதுமாதிரி பண்ணக்கூடாது. பட்ஜெட்டாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது விலை கம்மியாக நீ போகிறேன், எத்தனை வீடியோ எடுக்க முடியும் எடுக்குது, வந்து வீடியோ அப்லோட் பண்ணு, நல்ல வீடியோ அப்லோட் பண்ணு, அதுதான் கான்செப்ட். கன்சிஸ்டன்சி அதெல்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சி மேட்டரே கிடையாது. நல்ல வீடியோ போட்டால் எல்லாம் பார்ப்பாங்க, எத்தனை வீடியோ போட்டோம்லாம் மேட்டர் கிடையாது. நல்ல வீடியோ போடணும், பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமா எடுத்துகிட்டு நல்ல வீடியோவை எடுத்து ஆடியன்ஸ் கொடுத்தாலே வந்து சேனல் ஹிட் ஆயிரும். இது அவங்க லைஃப் லாங் கேரியராகவே கொண்டு போகலாம். இதில் நிறையா அவங்க கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ஐட்டனரி ஒன்று கேட்க போகிறேன், சின்ன ஐட்டனரி. என்னென்னா பட்ஜெட்டில் நம்ம பசங்க வந்து மணாலி போகணும், இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து மணாலி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணால் ஒரு என்ன பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம், ஒரு குட்டி ஐட்டனரி ஒரு ஃபைவ் டேஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே, பட்ஜெட்டாக எப்படி போனோம்னா நம்ம சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது டெல்லிக்கு சண்டிகர் இருக்குது, சண்டிகர் வரைக்கும் ட்ரெயினில் போகலாம், 800-700 முடிஞ்சிடும். தென் அங்கேருந்து சண்டிகர்லேருந்து மணாலிக்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது, 400-500 இருக்கும் கவர்மெண்ட் பஸ். ஓகே அப்படின்னா கம்ஃபர்டபுள், கம்ஃபர்ட் ஜோன் மெயினாக இருக்கக்கூடாது ப்ரோ. ட்ராவலிங்கில் வந்து பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணும், எனக்கு இதுதான் வேணும்னு இருக்கக்கூடாது, இதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணாங்க. 1500 இப்போ வரைக்கும் ஆயிருக்கு, 1500 சாப்பாடு அது இது எல்லாம் சேர்த்து. ஆமாம், 1500. தென் ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ப்ரோ. ஹாஸ்டல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நான் தங்கியிருந்தது 170 நம்ம தங்கியிருந்தேன், மணாலி 170 தான் ருபீஸ். ஓகே, ருபீஸ் தங்கியிருந்தேன். இது இங்கே மட்டும் இல்லை, ஈவன் நான் கென்யாலையும் தங்கியிருக்கேன், அந்த 150க்குலாம் கென்யாலையும் தங்கியிருக்கேன், மலேசியாலையும் தங்கியிருக்கேன். ஹாஸ்டல்னு சொல்லிட்டு அதை எப்படி தெரியாது, ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலர்ஸ்க்காகவே உள்ளது, ஒரு ரூமில் டான்மெண்ட்ரி இருக்கும், 8 பெட் இருக்கும், அந்த 8 பெட்டை ஷேர் பண்ணி தங்கிக்கலாம் எல்லாருக்கும். ஒரு ஆளுக்கு 150-250 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் தங்கும்போது இன்னும் சீப்பாக இருக்கும், மணாலியில் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது ஓகே ட்ராவலர்ஸ்க்காகவே. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் 1700 ஹாஸ்டல் தங்கலாம். தென் வந்து சுற்றி பார்க்குறது, சுற்றி பார்க்குறது லோக்கல் பீப்புளில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்கணும். பஸ்ஸில் நீ அங்கே போனக்கோ பைக் ரெண்டில் எடுக்கிறது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. பட்ஜெட்டில் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்றப்போ வந்து பஸ்லேயே, பஸ் எல்லா இடத்துக்கும் போகும் ப்ரோ, எல்லா இடத்துக்கும் நீங்கள் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் வந்து பஸ்லேயே சுற்றி பார்த்துக்கீங்கன்னா 150-200 தான் போதும். அது ஒரு 500 வச்சுக்கோ, 500 வச்சுக்கோங்க, என்ட்ரி ஃபீஸ் ஒரு 500 வச்சுக்கோங்க. மொத்தமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போயிட்டு வரது எல்லாமே கனெக்ட், லக்ஸரிஸ் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றது எல்லாம் வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 12,000 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், மணாலி சூப்பராக 1 வீக் ரிலாக்ஸாக போயிட்டு 1 வீக் என்ஜாய் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஸோ 12,000 ரூபாய்க்கு வந்து இங்கேருந்து மணாலி வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடலாம். அட் த சேம் டைம் நம்மளோட பட்ஜெட்குள்ளேயும் ஒரு 5 டேஸ். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், நான் அஸ்ஸாம் போயிருந்தேன் ப்ரோ, ஒரு 12 டேஸ் ட்ரிப் போயிருந்தேன், 1100 தான் ஆச்சு எனக்கு. 12 நாளைக்கு 1100. நீங்கள் எப்படி கம்ஃபர்ட், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் தான் ப்ளோ. எப்படி நீங்கள் தங்க போகிறீங்க, எப்படி சாப்பிட போகிறீங்க, நான் வந்து எனக்கு பிரச்சனை நான் டென்ட் போட்டு தங்கிக்குவேன், இல்லை நீங்கள் டென்ட் போட்டு தங்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் அதை சேவ் பண்ணுவீங்க, அப்படி நீங்கள் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ப்ளோ. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக, ஸோ ஃப்ரெண்ட்ஸு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி. அப்புறம் வந்து நிறைய பேர் தப்பாகவும் பேசியிருப்பாங்க, யோ என்னையா இங்கேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் போயிட்டு எதுக்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் நெகட்டிவாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கணும்? நெகட்டிவ் கமெண்ட்டு டெய்லியும் வரும்போது எல்லாத்துக்கும் வரது தான், நமக்கு மட்டும் வரது. காலைல ஓப்பன் பண்ணி காலைல பார்த்தோம்னா எவனாவது திட்டியிருப்பான் அப்படியே பிளாக், நம்ம நாளே திட்டது தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், காலைல ஸ்டார்ட் ஆகுது அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், பிளாக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து சேனலை க்ரோத் பண்ணுவாங்க. எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. ஏன்னா நான் பட்ஜெட்டாக வீடியோ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் அந்த சைடில் போனேன், எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் திடீர்னு நிறையா பேர் வந்து சேனலை பார்க்க ஆரம்பித்தாங்க, ரோட்டில் நிறைய பேர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து 60 வயசு இருக்கும் அவங்களுக்கு, உன் சேனல் சப்ஸ்கிரைபர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் எப்படி என் சேனலாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா வீட்டில் அப்பாக்கெல்லாம் பையனோட அப்பாக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நிறையா சப்போர்ட்டு நெகட்டிவிட்டியை உரமாக வச்சுட்டு நீங்கள் படிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகலாம் ப்ரோ. ஓகே, 6-60 வரை எல்லாரையுமே நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட அற்புதமான ஜேர்னியெல்லாம் எங்களோட பகிர்ந்தெடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிஃபோர் வைண்டிங் அப், மேலே அருணாச்சல் பிரதேஷ் போகிறோம், தவாங் போகிறோம், ஃபன் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இட் வாஸ் ரியலி குட். தேங்க்யூ, நே அப்படியே அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
ஜியோர் த கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ஜியோர் ஃப்ரான்சைஸ் நீங்க எடுக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலனா ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் இன் 1 இயர். எல் டோரோ பிரீமியம் மென்ஸ் வேர் கலெக்ஷன் 100% காட்டன். பி த புல்லிஷ் மேன்.